வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. பின்வரும் அளவுகளை கொண்ட கன செவ்வகத்தின் பக்க பரப்பை காண்க. நீளம் வந்து 20 சென்டிமீட்டர், அகலம் வந்து 15 சென்டிமீட்டர், உயரம் 8 சென்டிமீட்டர். 9th நியூ புக்கில் கேட்டிருக்காங்க, ரொம்ப ஈஸிங்க. ஸோ இங்கே பாருங்க, ஒன்றுமே இல்லை, நான் ஒரு டயக்ராம் போட்டுக்கிறேன், ஒரு செவகத்தை போட்டுக்கிறேன், சரிங்களா? ஸோ செவகம் இதான் நான் அசியூம் பண்ணிங்க, சரிங்களா? உங்களுக்கு புரியறதுக்காக போடுறேன். இதில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, உயரம் வந்து 8 சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து அகலம் வந்து 15 சொல்லியிருக்காங்க, நீளம் வந்து 20 சொல்லிட்டாங்க, சரிங்களா? இது பாருங்கள், எந்த ஃபார்முலாவும் பயன்படுத்தல, ஜஸ்ட் இப்படி பெறிக்கிறேன், இப்படி பெறிக்கிறேன், ஒரு கோலம் தான் போடுறேன். அப்போ 8 20 என்ன வரப்போகுதுன்னு பார்த்தோம்னா 160 வந்துருங்க, சரிங்களா? அதே மாதிரி 8 15 எவ்வளோன்னு பார்த்தோம்னா 120 அப்படின்னு வந்துருங்க. இது அப்படியே மனசுலேயே கூட்டினீங்கன்னா 280 ரூபா அப்படின்னு வரும், கரெக்டாக? இந்த 280 அப்படியே இருக்கட்டும். அங்கே பாருங்கள், இந்த பக்கம் இப்படி இருக்குதுன்னா இதே மாதிரி தான் பின் சைடும் இருக்கும், கரெக்டாக? அப்போ அதே 250 மறுபடியும் மனசுலேயே கூட்டிக்கிறேன், கூட்டினா என்னென்னு வந்து பாருங்கள், 0 எட்டப்பானா இருக்குது, 6 மீது இங்கே 1 வந்துடும், 560 வரும். அப்போ ஆன்சர் 560. ஆடாடாடாடா, எந்தவித ஃபார்முலாவும் பயன்படுத்தாம ஜூலை 24 நடக்கக்கூடிய குரூப் 4 அண்ட் VAO எக்ஸாமில் மினல் வேகத்தில் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஏன்னா தினம் தினம் 10 குரூப் 4 மேக்ஸில் எப்பவுமே நாங்கள் தான் கெத்து. இந்த சீரியஸில் 600 கணக்குகள் எந்தவித ஃபார்முலாவும் பயன்படுத்தாமல் மின்னல் வேகத்தில் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் 9th நியூ புக்கில் அளவியல் டாப்பிக்கில் எந்த ஃபார்முலாவும் பயன்படுத்த போகிறதில்ல, மனசுலேயே போடுற மாதிரி எளிமையான மெத்தேடில் தான் பார்க்க போகிறோம். 240 இருந்து 253 கிட்டத்தட்ட 14 கேள்விகள். இந்த 14 கேள்விகளில் 7 கேள்விகள் புதிய புத்தகத்தில் புக் பேக்கில் இருக்கிற சம்ஸு, மற்றதெல்லாம் வந்து அதுக்கான மாடல்ஸ் எடுத்து வந்திருக்கேன், சரிங்களா? இதற்கான ஆன்லைன் டெஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்னே கொடுத்துருப்பேன், மறக்காமல் டெஸ்ட் 8 வந்து கிளாஸ் கவுன்ச்சியா சோக்காக இருக்கும்பா. சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 9th நியூ புக் பேக்கில் ஒரு சம கொடுத்துருக்காங்க. இரு கன சதுரங்களின் பக்கங்களின் விகிதம் 2:3 எனில் அதன் பரப்புகளின் விகிதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? புக் பேக்கில் இருக்கிறதால மேபி இதை கொஷின் அப்படியே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ரேஷியோவில், அதாவது அளவியல் டாப்பிக்லேயே ரேஷியோவில் வந்தால் அது ஒரு தனி ஷார்ட்கட்டே இருக்குது. இப்போதைக்கு நான் இதை பற்றி மட்டும் பார்ப்பேன் 9th புக்கில் இருக்கிறத. ஒன்றும் இல்லைங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்களேன். இங்கே பரப்பு, புறப்பரப்பு, பக்கப்பரப்பு, மொத்த பரப்பு அதெல்லாம் வேணாம். பரப்புன்னு ஒரு வேர்டு இருந்துட்டாவே கொடுக்குற வேலையை ஸ்கொயர் பண்ணுங்கள், புரியுதுங்களா? ஸ்கொயர் பண்ணும், பரப்புன்னா ஸ்கொயர் பண்ணும், கனம் அப்படின்னு சொல்லிட்டா கியூ பண்ணும், சரிங்களா? அதாவது பவரில் 3 போடணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள், பக்க அளவுன்னு கொடுத்துட்டாங்க, நல்லா கவனிச்சிங்க. பரப்புன்னா தலை மேலே 2 போடுங்க, கனம்னா தனம் மேலே 3 போடுங்க, முடிஞ்சிடுச்சு, சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே பக்க அளவுன்னு கொடுக்கலாம், மூளை விட்டன்னு கொடுக்கலாம், சுற்று அளவுன்னு கொடுக்கலாம், அதெல்லாம் தேவையில்லை. இன்னும் வேறு எதனா கூட வேடு இருக்கட்டும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லைப்பா. பரப்பு கேட்குறானா, கொடுக்குற வேலையை ஸ்கொயர் பண்ணிங்க, கனம் கேட்குறானா, கொடுக்குற வேலையை க்யூப் பண்ணிங்க, முடிஞ்சிடுச்சு, சரிங்களா? இப்போ இந்த கொஷினை பாருங்கள், என்ன கொடுத்துருக்கேன்னா பக்கங்களோட விகிதம் வந்து 2:3 கொடுத்துட்டான், சரிங்களா? ரைட்டு. இப்போ என்ன கேட்குறாங்க, பரப்பு கேட்குறாங்க, புறப்பரப்பு. பரப்புன்னு சொல்லிட்டாவே தலை மேலே 2 போடுங்க. அப்போ 2 2 4 3 3 9 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடாடாடாடா, சூப்பர் ஆகுதுப்பா, புரியுதுங்களா? இப்போ இதே அப்படியே கவனிங்க, அப்படியே கவனிங்க. இப்போ இதே வந்து இந்த கணக்கில் பரப்பு மேடம் தான் கொடுத்துட்டான், இதே கணக்கில் கன அளவுன்னு கேட்டான்னு வச்சுங்களேன், இதை அப்படியே இங்கே க்யூபாக மாற்றி. இப்போ நான் கொஷின் முடிச்சிட்டேன், மேபி கன அளவு கேட்டாங்கன்னா அதுக்கு நான் அப்படியே போட்டுறேன், இங்கே க்யூப் பண்ணிங்க, சரிங்களா? அப்போ 2 2 4 4 2 8 வரும், கரெக்டாக? அடுத்தது 3 3 9 9 3 27. அப்போ 8:27 ஆப்ஷனில் இல்லை, பட் இது கனம். இப்போ நீங்கள் எழுதும் போது இது வந்து பரப்பு வந்து 4:9 எழுதி வச்சுங்க, கன அளவுன்னு கேட்டாங்கன்னா 8:27 எழுதி வச்சுங்க, முடிஞ்சிடுச்சு, சூப்பர். அடுத்தது பார்க்கலாம், அடுத்தது பாருங்களேன், 241 கொஸ்டின், இரு சதுரங்களின் மூலைவிட்டங்களின் விகிதம் 2:5, சரி எனில் அவற்றின் பரப்பளவுகளின் விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இன்னைக்கு என்ன கிளாஸ் தான் எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டால், அளவியலில் சதுரம், கனச்சதுரம், செவ்வகம், கனச்செவகம் தான் நம்ம இன்னைக்கு டாபிக், சரிங்களா? ரைட். ஸோ ஒரு அந்த கொஸ்டின்ஸ் தான் 14 நம்ம பார்க்குறோம், அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போ இதில் என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தினா, சதுரத்தோட மூளைவிட்டம் கொடுத்துட்டான். நான் உங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டேங்க, பக்க அளவு, மூளைவிட்டம், சுற்றளவு எல்லாமே ஒன்று தான் ரேஷியோ பொறுத்த வரைக்கும், சரிங்களா? இதில் ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க, ரைட்? அப்போ
மூளை விட்டம் சொல்லியிருக்காங்க 2:5. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா பரப்பளவு கேட்குறாங்க. பரப்புணுன்னா தலை மேலே 2 போடுங்க. இது 2017 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டது. அப்போ 2, 2, 4 வருமா, 5, 25 வரும். அப்போ பரப்பளவு கேட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வருது அப்படின்னு கேட்டால் 4:25 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இதே கேள்வியில் கன அளவுன்னு கொடுத்துட்டாங்கன்னா மேலே 3 போட்டுங்க. இப்போ நான் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 4:25 முடிச்சிட்டேன். மேபி இதில் வந்து கன அளவு கேட்டானா அதுக்கு தான் போடுறேன். அப்போ 2, 3 முறை பெறுங்க. 2, 2, 4, 4, 2, 8 வருமா, ரைட். அப்புறம் 5, 3 முறை பெறுங்க. 5, 25, 25, 125. அப்போது 8:125 டேடத்தோடா அதை பாருங்க, ஆப்ஷன் டியில் இருக்குது. பரவாயில்ல, அப்போ ஆப்ஷன் டி வந்து கன அளவு, ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா பரப்பளவு, அவ்வளோதான். புரியுதுங்களா? சூப்பருங்க. அடாடாடா, இவ்வளோதானா? அவ்வளோதாங்க, ஃபார்முலாலாம் தேவையில்லை. அடுத்து 2019, 22, 6 மாதம் நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, 2 கனச்சதுரங்களின் கன அளவுகளின் விகிதம் விகிதம் முறையே 8:1, எனில் அதன் பக்க அளவுகளின் விகிதத்தை கூறு அப்படின்னு சொல்கிறாங்க. அடியங்கப்பா டுஸ்டுடாப்பா அப்படின்னு கேட்டால், அதாவது ஆன்சர் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த போன கணக்கே எடுத்துங்களேன். இந்த கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பரப்பளவுக்கு பதிலாக கன அளவு கேட்டால் என்ன சொன்னோம், 2 கியூப் பண்ணுங்கள், அப்புறம் வந்து 5 கியூப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லணும், கரெக்டாக? அப்போ நம்ம 2 கியூப் பண்ணோம்னே 8 வந்துச்சு, 5 கியூப் பண்ணோம்னே 125 வந்துச்சு. அப்போ அதான கன அளவு. இந்த கொஸ்டினில் என்ன பண்ணிட்டாங்கன்னா கன அளவே கொடுத்துட்டாங்க, என்னென்ன 8:1. அப்போ இந்த 8:1 எதை குறிக்குது அப்படின்னு கேட்டால், பக்க அளவுகளில் கியூ பண்ணுது, அதாவது பவரை வந்து பவரில் 3 போட்டு வந்த ஆன்சர், கரெக்டா? இப்போ இதில் வந்து இந்த என்ன கேட்குறாங்கன்னா பக்க அளவு கேட்குறாங்க. பக்க அளவுனா இந்த நம்பர், அதாவது நல்லா கவனிங்க, ஏ பி அப்படின்னு 2 அளவு இருக்குது. இந்த 2 அளவுக்கு தலை மேலே 3 போட்டால் தான் கணம், கரெக்டா? அப்போ கண இதை போட்டுட்டு இந்த, அதாவது தலை மேலே 3 போட்டு ஆன்சர் வந்து 8:1 சொல்லிட்டாங்க. அப்போ இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த இதை வந்து இந்த தலை மேலே இருக்கிற 3 நீக்கணும், கரெக்டாக? அப்படி நீக்கினா தான் அது பக்க அளவாக மாறும். அப்போ இதை நீக்கணும்னா ஒன்றும் இல்லைங்க, கியூப் ரூட் எடுத்துங்க. சப்போஸ் இதே கொஸ்டினில் கன அளவுக்கு பதிலாக பரப்பளவுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ரூட் எடுத்துங்க, சரிங்களா? புரியுதுங்களா? ஸோ அப்போது கியூப் ரூட் எடுத்தால் அது கணம், கணத்தில் இருந்து பக்கத்துக்கு போகிறதுன்னு அர்த்தம், சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பரப்பளவு கொடுத்துருந்தாங்கன்னா ரூட் எடுத்துக்கிட்டால் முடிஞ்சிச்சு, சரிங்களா? அப்போ 8 ரூட் எடுத்தால் என்ன வரும், இப்போ தான் பார்த்தோம், 2, 2, 4, 4, 2, 8, 8 அப்படியே 2 வந்துடும். 1 கியூப் ரூட் எடுத்துட்டால் 1 தான் வரும். அப்போது 2:1 தான் சரியான விடை, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். புரியுதுங்களா? ரொம்ப ஈஸியான கணக்கு. இந்த மாடலில் எப்படி கேட்டாலும் போட்டுடலாம். அது பாருங்கள், அதுக்கு ஒரு டேப்பிலே இருக்குது. இப்போ இந்த 3வது கொஸ்டின் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும் அப்படின்றதுக்காக போடுறேன். கன அளவு கொடுத்துட்டாங்க, கன அளவு என்ன கொடுத்துருக்காங்க, 8:1 கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இங்கே பக்க அளவு கேட்குறாங்க. அப்போ நான் இங்கே இருந்து இங்கே வரணும் அப்படின்னா இந்த 8:1 இங்கே பாருங்கள், ஏ கியூப் இஸ்டு பி கியூப், அதாவது ஏவையும் பியையும் 3 முறை பெருக்கினது அப்படின்னு அர்த்தம். 8:1 இங்கே எனக்கு பக்கன்றது ஏபி. அப்போது ஏவை 3 முறை பெருக்கி அதேமாரி பிஏ 3 முறை பெருக்கினது தான் 8:1. அப்போ அந்த 3 நீக்கணும், அப்படி நீக்கணும்னா ரூட் எடுத்துக்கணும், கியூப் ரூட் எடுக்கணும், அவ்வளோதான் இங்கே. புரியுதுங்களா? ஸோ அப்படி தான் இந்த மாடலில் நிறைய சம்ஸ் இருக்குது, அதை ஃப்யூச்சரில் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது 4வது கேள்விக்கு போயிடலாம். கனச்சவகத்தில் ரொம்ப ஈஸிங்க, 9th ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க, 29/1/2017 கேட்டிருக்காங்க. 11 மீட்டர், 10 மீட்டர், 7 மீட்டர் அளவு உள்ள கனச்சவகத்தின் கன அளவை காண்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் பாருங்களேன், இந்த மாதிரி கனச்சவகம் கன அளவு காண்க அப்படின்னு சொல்லிட்டாவே ஒன்றுமே கிடையாதுங்க. 3 வேல்யூ இருக்குதா, அந்த 3 சமமான யூனிட் இருக்கான்னு ஒரு முறை பார்த்துங்க. இங்கேயும் மீட்டர், இங்கேயும் மீட்டர், இங்கேயும் மீட்டர், அவ்வளோதான், எல்லாமே சமமாக இருந்தால் நீங்கள் பிரச்சனையே இல்லை, அப்படியே பெருகி விட்ருங்க. சப்போஸ் சென்டிமீட்டர் மீட்டர்னு மாற்றி மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா யூனிட்டை சேமாக மாற்றணும், அவ்வளோதான். நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன் சாமி, யூனிட் வந்து சேமாக இருக்கணும் அப்படின்னு, சரிங்களா? இதில் சமமாக இருக்குது அப்போ என்ன பண்ணுற, 11 × 10 × 7 அம்பு தான் அப்படியே பெருகுனா ஆன்சரு. அப்போ 5 × 7 = 70 அப்படின்னு வந்துடும். 70 கூட 11 பெருகணும், அப்டேட்டே 11 கூட 70 பெருகிறது கஷ்டமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஈஸி. எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க, 11 கூட ஒரு நம்பரை பெருகிறீங்கன்னா அந்த நம்பரை முதல்ல இப்படி எழுதிங்க, 70 தானே 11 பெருகணும், 70 எழுதிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்தானம் விட்டு அந்த 70 அப்படியே இன்னொரு முறை எழுதிங்க, ஒரு ஸ்தானம் விட்டு அதே 70 ஒரு முறை எழுதிங்க. அப்போது 0, 7, 7 770 அவ்வளோதான். அடடா,
பதினொன்னோட பெருகுனாவே இவ்வளோதாங்க. அப்போ 770 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. மின்னல் வேகம் ஜாமி அளவியலே இப்படி மின்னல் வேகம்னா சிம்பிளிஃபிகேஷன் எப்படி இருக்கும் சொல்ல வேணாம். அடுத்தது பார்க்கலாம். 25/6/2017 கேட்டிருக்காங்க, 3 மீட்டர் × 2 மீட்டர் × 1 மீட்டர் அளவுள்ள கன செவகத்தின் நீர்த்தொட்டியின் கன அளவு லிட்டரில் எழுதுக்கணும். இதே மாடல் 21/2022 குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. நிறைய பேர் வந்து 75 போட்டு வந்தாங்க. எங்கிட்டே சொன்னாங்க பார்த்தீங்களா 75 கரெக்டாக போட்டு பாருங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே ஞாபகம் வச்சிங்க லிட்டரில் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா, நல்ல ஞாபகம் வச்சிங்க மீட்டரில் கொடுத்துட்டே. லிட்டரில் கேட்டாவே ஒரு கேள்வி, அளவியல்ல லிட்டரில் கேட்டாவே 1000 பெருக்குங்க சாமி, அவ்வளோதான். இப்போ இது வந்து 300 அப்படியே பெருக்கலாமே, ஏன்னா கன செவகம்னு சொல்லிட்டாங்க. அப்போ 3, 2, 1 பெருக்குங்க. அப்போ 1, 3, 3, 3, 6, 6 பெருக்குனா 6 தான் வரும். 6 லிட்டர்னு தப்பாயிடும். இப்போ லிட்டரில் கேட்குறாங்க, ஜஸ்ட் கூட வந்து 1000 பெருக்குங்க. லிட்டர்னாவே 1000. இதை நான் அப்படியே குறிப்பெழுதி வச்சுங்க. அப்போது 6 × 1000 = 6000 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. எப்பா கொஞ்சம் கஷ்டமாக கேளுங்கப்பா, என்ன நீங்கள் ஈஸியாகவே கேட்டு கிடைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் புக்கில் அவ்வளோதான் இருக்குது, நான் என்ன பண்ணுறது. ஸோ 245 கேள்வியை பார்க்கலாம். 5 மீட்டர் × 2 மீட்டர் × 1 மீட்டர் அளவுள்ள ஒரு குழி மணல் நிரப்பப்படுகிறது. ஒரு கன மீட்டருக்கு மணல் நிரப்ப ஆகும் செலவு 270 ரூபா. அடேங்கப்பா மொத்த செலவு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு குழி நோண்டுறீங்க. சரி எதுக்குப்பா இந்த குழி நோண்டுறீங்க, எதுக்கோ ஒன்று நோண்டுறாங்க ஓகேங்களா. நோண்டிட்டு இது மாதிரி ஒரு குழி நோண்டிட்டாங்க, இதில் மணலை நிரப்பணுமா சரிங்களா. அதுக்கு நான் போய் ஆள்லாம் கூட்டினு வரேன்ப்பா, இதில் வந்து கொஞ்சம் மணல் நிரப்பி விட்ருங்க சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தவங்க அந்த வேலை செய்கிறவங்க மணல் நிரப்புறவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கன மீட்டருக்கு 250 ரூபா குத்துறேன்ப்பா, நிரப்பி குத்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வேலைனா போதும் இல்லையா, தந்துடுறேன் நிரப்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம என்ன பண்ணோம், இதை 3 முதல்ல பெருக்கணும். அப்போ 5 × என்னப்பா வேறு இருக்குது, 5 × 2 × 1 சரிங்களா. முதல்ல இதை பெருக்குவோம். 1 × 5 × 2 × 10 10 ஒன்று பெருக்குனா 10 தான் வரும் ஓகே. அப்போ ஒரு சாத்து எங்க பாருங்க, ஒரு கன மீட்டருக்கு 270 ரூபா. நம்ம கிட்ட இந்த குழி வந்து எத்தனை கன மீட்டர்னு பார்த்தீங்கன்னா 10 கன மீட்டர். ஒரு கன மீட்டர் 270 ரூபாய்னா 10 கன மீட்டர் அப்படியே இதாக கூட 270 பெருக்கி வந்துட்டோம். ஐயோ எவ்வளோ கஷ்டம் அப்படியே போட்டிங்கன்னா 2700 தான் சரியான விடை. அடாடாடாடா எப்பா உண்மையாகவே இப்படி தானே கணக்கு. ஆமாம் சாமியே புரியுதுங்களா. அது பாருங்க அடுத்தது புது புக்கில் வரேன், வர வர கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் 2018 TNPSC கேட்டிருக்காங்க, 5 மீட்டர் × 3 மீட்டர் × 2 மீட்டர் அளவுள்ள ஒரு குழி மணல் நிரப்பப்படுகிறது. ஒரு கன மீட்டருக்கு மணல் நிரப்ப ₹500. குழி மூடுவதற்கு மொத்த தொகை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இதே மாதிரி தான் இப்போ நான் போன கணக்கில் போட்ட மாதிரி தான் ஒரு பழம் நோண்டி வச்சுருக்கேன். அந்த பன்னல் தளத்தில் மணல் நிரப்பணும், அப்படி நிரப்பணும்னா ஒரு கன மீட்டருக்கு வந்து 500 ரூபாய் கேட்குறாங்க. அப்போது 5 × 3 × 2 அளவில் இருக்குது. அப்படி என்ன பண்ண போகிறீங்க, 5 × 3 × 2 அப்படியே பெருக்கிங்க. 5 × 5 × 5 2 முறை போட்டால் 30 அப்படின்னு வந்துடும். அப்போ 30 கன மீட்டர். ஒரு கன மீட்டர் 500 ரூபாய். அப்போது 30 கன மீட்டர் அப்படியே அந்த 500 பெருக்கி வந்துட்டான். 3 × 5 3 × 5 × 5 ஆமாம், இங்கே 1 0 இங்கே 2 0 அப்படியே 3 0 போட்டுங்க. 15000 ரூபா. அப்படிங்கப்பா இதை நிரப்பத்துக்கு 15000 ரூபாவதா, எனக்கு நிரப்பவே வேணாம் போலா சாமி, ஒரு மாதம் சம்பளத்தை கேட்குறாங்க. சரி 3 × 5 சூப்பர். அடுத்தது பார்க்கலாமா, அடுத்தது என்ன ஈஸியாக கேளுங்க, சாரி கஷ்டமாக கேளுங்க சாமி. இந்த பாருங்க இது 2019 கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8 மீட்டர் உயரம் 6 மீட்டர் நீளம் மற்றும் 2.5 மீட்டர் அகலம் உள்ள ஒரு செவ்வக நீர் தொட்டியின் எத்தனை லிட்டர் கொள்ளும். ஐயோ கொள்ளுமா, ஆமாங்க. ஸோ கொள்ள அளவு கேட்குறாங்க. ஓ இதில் பாருங்க லிட்டருன்னு சொல்லிட்டாங்க. லிட்டர்னு ஒரு பயப்புள்ள வந்தாவே 1000 கொடுத்து அமுச்சு விட்ருங்க, சும்மா அவங்க கூட வச்சுன்னு பேஜிட்டு இருக்கக்கூடாது சரிங்களா. ஏன் அது வேற சும்மா லிட்டர் வரணும், 1000 ரூபாய் லஞ்சம் போ அப்படின்னு சொல்லி விட்டுலாம். இப்போ முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, 8 மீட்டர் உயரம் 6 மீட்டர் நீளம் 2.5 மீட்டர் அடையே புள்ளி வச்சு கொடுத்துருக்காங்களே, யூனிட் சேம் மாதிரி தான் பார்த்துப்போம். மீட்டர் 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 எல்லாம் மீட்டர் தான் இருக்குது ஓகே. அப்போ பரவாயில்ல பார்த்துக்கலாம், நமக்கு எல்லாம் இல்லாதா. முதல்ல இந்த 3 பெருக்குவோம், அதுக்கப்புறம் லிட்டரில் கேட்கறதால 1000 பெருக்குவோம். முடிஞ்சிடுச்சு சரி. அப்போ என்ன பண்ணலாம், அப்படியே பெருங்க 8 6 8 6 என்ன வரும், 8 6 48 கரெக்டாக.
இப்போ 48.5 பெருகணும். அடடா எனக்கு தெரியாதே சாமி, ஒன்றும் இல்லை அது பாருங்கள் ரொம்ப ஈஸி. இப்போ முதல்ல 2 பெருகும் 48, இங்கே பாருங்கள் உங்களுக்கு புரியுது கேட்குறேன், 48 இதை ரெண்டு இதை கூட்டினா அதான் 2 பெருக்கினது, ஓகேவா? அடுத்தது இப்போ 0.5 என்னன்னு சொல்லலாம், அரை. அப்போ 1 48, 2 48 போட்டுட்டேன், அப்போ அரைன்னு கேட்குறாங்க. இப்போ 2 பெருகியாச்சு, அரையால் பெருக்கணும். அரைன்னா அப்போ என்ன பண்ணலாம், அந்த 48 பாதியாக மனசுலேயே மாற்றுங்க, 24 அப்படிதான் கூட்டிங்க முடிஞ்சிருச்சு, பெருக்கலாம் வேணாம், ஈஸியாக போட்டுடலாம். 8 16, 16 ஒரு 4 என்ன வரும், 20, அப்போ 0 மீதி இங்கே 2 வந்துடுது. 2 4 8 ஒரு 4 3 12 ரைட்டு, 120 முடிஞ்சிடுச்சு, ரைட்டா? ரைட். இப்போ ஆன்சர் பார்க்கலான்னு போனால் இந்த பைப்புல லிட்டரில் குத்து வச்சுக்குது, லிட்டர்னா அப்படியே கூடவே ஒரு 1000 பெருக்குங்க, சரிங்களா? ஸோ இது 1000 பெருக்குனா என்ன வரப்போகுது, 120 பெருக்குனா 120,000 ஆமாங்க, 1000 பெருக்குனா அதான் வரும், 12,000 வராது, ஏதோ ஒன்று 40 இருக்குதான்னு பார்க்கலாம் வாங்க. தோ பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக வருது. அப்போ அவ்வளோதான் ஆன்சர், எனக்கு 100,000 முக்கியம் இல்லை, 1000 முக்கியம் இல்லை, ஜீரோக்கள் தான் முக்கியம், கரெக்டாக வந்துட்டா அதுதான் ஆன்சர், சூப்பருங்க. அடடா இன்ட்ரெஸ்டாக போகுதுப்பா, அடுத்தது வரலாம். அடுத்தது பாருங்கள், 9th நியூ புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க, இதே மாடல் தான் 2022 குரு 2 கொஷின்லையும் கேட்டிருக்காங்க. 10 மீட்டர் இன்ட்டு 5 மீட்டர் இன்ட்டு 1.5 மீட்டர் அளவுள்ள ஒரு நீர் தொட்டியின் கொள்ளளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தா, எல்லாமே இங்கே பாருங்கள் நல்லா கவனிங்க கேர்ஃபுல்லாக, இதில் என்னென்னா எல்லாமே கொடுத்துட்டு லிட்டரில் கொடுத்து வச்சுருக்காங்க ஆன்சர். அப்படி லிட்டரில் கொடுத்துட்டாவே நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணிக்கணும், 1000 பிரிக்கணும், சரிங்களா? ஏன்னா இங்கே பாருங்கள் இவங்க சொல்லலை. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணக்கில் 10 மீட்டர் 5 மீட்டர் 1.5 மீட்டர் அளவு உள்ள ஒரு நீர் தொட்டியின் கொள்ளளவுன்னு கேட்டுட்டாங்க, நீர் தொட்டின்னு வேற சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே ஆப்ஷன் பார்க்கும்போது எல்லாமே லிட்டரில் கொடுத்துருக்காங்க. லிட்டரில் கொடுத்துட்டாவே இங்கே பாருங்க, நான் உதாரணத்துக்கு வந்து வேற ஒரு கணக்கு எடுத்து காமிக்கிறேன், இதில் வந்து டைரெக்டாக லிட்டர்னு சொல்லிட்டாங்க. இது பாருங்களேன், இதில் பாருங்க கன அளவு லிட்டரில்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் பாருங்க எல்லாமே லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி சொல்லிட்டாவே நீங்கள் யூனிட்டை மாற்றிட்டீங்கன்னு அர்த்தம், சரிங்களா? அப்போ வந்து அங்கே டைரெக்டாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆப்ஷனில் லிட்டர்னு சொன்னாவே நீங்கள் லிட்டராக மாற்றிக்கணும். அப்போ லிட்டராக மாற்றணும் என்ன பண்ணணும், அந்த பயபுள்ள வந்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்கல, 1000 குத்து அமுச்சு விட்ருங்க, அவ்வளோதாங்க, சரிங்களா? அப்படின்னும் போது முதல்ல இங்கே 3 பேரையும் பெருக்கும், 10 × 5 × 1.5 அடடா நேரா ரைமிங்லாம் செமையாக இருக்குது, இருங்க 1.5 ரைட்டு. இப்போ என்ன பண்ணலாம், 55 50 ஓகே, 50 கூட 1.5 பெருகணும், கஷ்டமாச்சே ஈஸி. இப்போ முதல்ல 1 பெருங்க, 1 எதை பெருங்கனாலும் 50 அப்படியே போட்டுங்க. அடுத்தது 0.5 என்ன அர்த்தம், 1/2 தான் 0.5, அதாவது 1/2. அப்போ 1 50, 1/2 25 கூட்டிக்குங்க. அப்போது 50 × 25 கூட்டினா 75, அப்போ ஆன்சர் 75 கேட்டிங்கன்னா எஸ் 75 கூட கரெக்ட் தான். ஆனால் இந்த இடத்துல லிட்டர் கொடுக்காமல் வெறும் கன அளவுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் 75 கரெக்ட், ஆனால் லிட்டர்னு சொல்லிட்டேனே பைப்பில். அப்போ என்ன பண்ணிக்கணும், அப்படியே ஒரு 30 பெரிய கூட்டுங்க, முடிஞ்சிடுச்சு. அப்போ 1000 அதாவது கரெக்டாக, அப்போது 75,000 ஆப்ஷன் டி தான் சரியான விடை, புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் ட்விஸ்ட் வச்சு கேட்பாங்க, இதை கேர்ஃபுல்லாக ப்ராக்டிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இன்புட்டு சொல்லிங்கிறோம், சரிங்களா? அடுத்தது 249 கேள்வி வந்தாச்சு, 9th நியூ புக்கில் இருக்குது, பரவாயில்ல நல்லா வேகமாக தான் போகிறோம், இதுக்கப்புறம் எப்படி இதுன்னு பார்ப்போம். அடுத்தது அப்படியே படிக்கலாம், ஒரு கொள்கலனின் கண்டெய்னர், சரிங்களா? கொள்கலன்னா கண்டெய்னரா, சரி ஓகே. ஒரு கொள்கலனின் கன அளவு 1440 m³, அதன் நீளம் மற்றும் அகலம் முறையே 15 மீட்டர் மற்றும் 8 மீட்டர் எனில் அதன் உயரத்தை காண்கேன்னு சொல்லியிருக்காங்க, 9th நியூ புக்கில் இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களா, இப்படி வச்சுப்போம், இது வந்து பார்த்தீங்கன்னா நீளம், இது அகலம், இது உயரம் அப்படின்னு வச்சுங்க. அப்போ இதை 3 பெருக்கிதான் நம்ம முதல்ல கன அளவு கண்டுபிடிச்சோம், கரெக்டா? ரைட். இப்போ இதில் என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கன அளவு சொல்லிட்டாங்க டைரெக்டாக, 1440 அப்படின்னு கன அளவை சொல்லிட்டாங்க. அதில் பார்த்தினா நீளம் கொடுத்துட்டாங்க 15 மீட்டர், அகலம் கொடுத்துட்டாங்க 8 மீட்டர், உயரத்தை கொடுக்கவில்லை. அப்போ இப்படி எப்படி இதெல்லாம் பாருங்கள், 3 பேருக்குனாவே முஞ்சிச்சு, ஆனால் இதில் என்ன பண்ணிட்டாங்க, ஆன்சர் கொடுத்துட்டு 3 ஒன்று கேட்கல. அப்போ என்னங்க பாருங்களேன், 15 ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீளம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அகலம் வந்து 8 சொல்லிட்டாங்க, உயரம் கேட்குறாங்க. அப்போ இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா உயரத்தை,
இதை மூணுத்தையும் பெருகுனாதான் 1440 ரூபாய் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ரைட். இப்போ எனக்கு என்ன தேவை? எக்ஸோட வேல்யூ தேவை. எக்ஸ் வேணும்னா 15 18 எப்படி இருக்குது? பெருக்கல்ல இருக்குதாமே, பெருக்கல்ல இருக்கிறத ஈக்குவல் பங்க கடாசுனா பகுத்துலாம் மாறிடும். அப்போ 15 × 8 அப்படின்னு போட்டுக்கலாம். ரைட்டா? ரைட். இப்போ அடிக்கலாம். அப்படி அடிக்கணும்னா என்ன பண்ணலான்னு பார்த்தா 3 ஆயப்பல் அடிக்கிறேன். 5 3 5 அப்படின்னு வந்துடும். அடுத்தது 4 3 12 மீதி எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது. 4 3 12 மீதி 2 இருக்குது. அப்படியே பதில போட்டுங்க. அப்போ பதில போட்டோன்னா 4 3 12 5 3 5 6 3 18 7 3 21 8 3 24 அப்படியே ஒரு 0 சேர்த்துக்கலாம். முடிஞ்சிருச்சு. ரைட்டா? ரைட். அடுத்தது பாருங்கள். இப்போ 8 8 வாய்ப்பான்னா 4 வாய்ப்பில் அடிக்கலாம். 1 4 4 2 8 இங்கே 1 4 4 2 8 120 அப்படின்னு வரும் சாமி. மறுபடியும் பாருங்கள், இதில் பாதி 1, இதில் பாதி 60. என்னடா இப்படி போகிறேன்னு நினைக்காதீங்க. இப்போ நான் போகிற மெத்தேட் போடுறேன்னா நீங்கள் ஈஸியாக டக்கு 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 டக்குன்னு போடலாம். சரிங்களா? இப்போ கீழே வந்து 5 மட்டும்தான் இருக்குது. 1 5 5 12 5 60 அப்போ ஆன்சர் 12 அவ்வளோதாங்க. பாருங்கள், ரொம்ப சிம்பிள். மறுபடியும் சொல்கிறேன், நான் பெரிய நம்பர்ஸ்லாம் எடுக்கல, ஜஸ்ட்டு 2 3 வச்சுக்கிட்டே நான் கணக்கு போட்டேன். எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க, இந்த மாதிரி அடிக்கிறது வந்து எனக்கு நல்லாவே தெரியும்னா நீங்கள் பெரிய நம்பர் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். தெரியாது சார்னா சின்ன நம்பர் 2 3 போதும், டெலிவரிக்கு பேசுவோம். ஆமாம், சரிங்களா? அடுத்தது 250வது கொஸ்டின் வெற்றிகரமாக 250வது கேள்விக்கு வந்தாச்சு. கைத்தட்டுங்க, விசில் அடிங்க, அப்படிலாம் சொல்ல மாட்டேன். சரிங்களா? 600 கணக்கு முடிக்கணும். வாங்க அடுத்தது இதை கணக்கு பார்க்கலாம். ஒரு கனச்சவகத்தின் கன அளவு வந்து 660 சென்டிமீட்டர் கியூப் மற்றும் அதன் அடிப்பரப்பு, அடடா என்னப்பா புதுசு அடிப்பரப்புன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க வாங்க பார்க்கலாம். அடிப்பரப்பு வந்து 33 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் உயரத்தை காண்க 9th நியூ புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு தானே இவ்வளோ ப்ராக்டிக்ஸ் வந்தனே, நான் எல்லா சமும் போட்டு வந்தது காரணமே. இப்போ இதுலேயும் உயரம் தான் கேட்டிருக்காங்க, ஆனால் நீளம் கொடுத்துட்டான், அகலம் கொடுத்துட்டான். சரிங்களா? ஆனால் இங்கே என்ன அடிப்பரப்புன்னு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு கேட்டால், இந்த அடிப்பரப்பை பற்றி நம்ம கொஞ்சம் பேசுவோம். இது என்னது? இது கோடு. இருங்க இருங்க, டயக்ராம் வரைஞ்சிட்டு போகிற சொல்லணும். சரிங்களா? ஓகே ஓகே, ஏதோ ஒன்று வரைஞ்சிருக்கேன். ஓகேங்க, இது என்னன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால், கனச்சவகன்றாங்க, சவகன் வச்சுங்களேன். இது பார்த்து சதுர மாதிரியே இருக்குது. பரவாயில்லங்க, வச்சுங்க, மறுபடியும் அழிச்சிட்டு போட முடியாது. சரி விட, வச்சுக்கிட்டேன். இதில் இது என்னன்னு சொல்லுவாங்க, இது வந்து நீளம் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா உயரம் அப்படின்னு சொல்லுவாங்க. உயரம்னா வச்சு தானே போனோம். ஆமாம், இது வந்து அகலம் பிரெத்துன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரைட். இப்போ ஒன்றும் இல்லைங்க, நல்லா கவனிங்களேன். அடிப்பரப்பு அப்படின்னு சொல்லிட்டா இதையும் இதையும் பெருக்கனதுக்கு பேர் தான் அடிப்பரப்பா. அதாவது நீளத்தையும் அகலத்தையும் பெருக்குனா அது அடிப்பரப்பான். அடடடா, அப்போ அதை நோட் எடுத்து வச்சுங்க, குறிப்பேஜ் வச்சுங்க, கேட்டனா போட்டுருவோம். அப்போ கீழே இருக்கிற நீளத்தையும் கீழே இருக்கிற பிரத்து அகலத்தையும் பெருக்கிட்டிங்கன்னா அதுதான் அடிப்பரப்புன்னு சொல்கிறாங்க. அப்போ அடிப்பரப்பு என்னன்னு சொல்லியிருக்கான், 33 சொல்லியிருக்கான். அடடட, அப்போ இது அதாவது இங்கே பாருங்கள், நீளத்தையும் நீளத்தையும் பிரத்து அகலத்தையும் பெருக்குனது 33. சரி, இப்போ நமக்கு வந்து பொதுவாக நமக்கு வந்து என்னது, கனச்சவகம் கனச்சதுரம் கேட்டாவே 3 பெருக்கும். ஆமாம் இல்லையா? அப்போ நம்ம 3 பெருக்குன்னா இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கி தான் 33 சொல்லிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நீளம் அப்புறம் அகலம் அடுத்தது உயரம், இதை 3 பெருக்கி தான் நம்ம கன அளவு கண்டுபிடிப்போம். அப்போ இது ரெண்டு ஆட அளவு 33 சொல்லிட்டான். இதோட ஆன்சரும் என்னன்னு கொடுத்துருக்கான், 660. ஆடா 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 ஆடா, புரியுதுங்களா? இப்போ புரியுதுங்களா? இப்போ நம்ம போன கணக்கே தான், வேட டைம் மட்டும் மாற்றி வச்சுருக்காங்க. அப்போ எனக்கு எச்சோட வேல்யூ வேணும். அப்போ இங்கே 33 இருக்குல்ல, 33 பெருக்கல் இருக்குது இல்லை, ஈக்குவல் கனான போகமா வகுத்துலாம் மாறுமா? ஆமாம்ப்பா. அப்போ ஓர் 11 வாய்ப்பாடு தெரியுமா? ஆமாம் தெரியுங்க. அதாவது 33 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டினா இது 2 20 வந்துடும். முடிஞ்சிடுச்சு, 20 ஆன்சரு. செக் பண்ணலாமா? அடாடாடா ஜாலியாகுதுவா, என்னப்பா சொல்கிற, ஈஸியாக இருக்குது. ஆமாங்க, அவ்வளோதான் அவ்வளோதான் கணக்கே, அளவு எல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்து மொத்த பரப்பு பக்க பரப்புன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மொத்த பரப்புக்கும் பக்க பரப்புக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான், செமையாக இருக்கும் பாருங்களேன். இந்த ஷார்ட்கட் உண்மையாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். பின்வரும் அளவுகளை கொண்டு கனச்சவகத்தின் மொத்த பரப்பை காண்க. நல்லா கவனிங்களேன், இதை கொஞ்சம் குறிப்பை வச்சுங்க, ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? நான் சொல்கிறத ஞாபகம் வச்சுங்க, மொத்த பரப்பு அதுக்கப்புறம் பக்க பரப்பு அப்படின் தான் கேட்பாங்க. இவ்வளோ தான் இருக்குது டேம்ஸ். இப்போ நான் மொத்த பரப்புனா எப்படின்னு போகிறத சொல்ல போகிறேன். சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க, இதை வந்து பார்த்தீங்கன்னா கனச்சவகன்னு சொல்லிட்டான்.
நம்ம கனச்செவகத்தை தெளிவாக போட்டுக்கோ. செவ்வகம்னாவே சிங்கலை ஞாபகம் வச்சுங்க, வீடு கட்டுறாங்கல்ல சிங்கலை, அதை ஞாபகம் வச்சுங்க. அதுதான் செவகம், சரிங்களா? இந்த டயக்ராம் போட்டேன், நல்லா கவனிங்க. இதில் என்னென்ன கொடுத்துருக்கான்னு பாருங்களேன். நீளம் வந்து 20 சொல்லிட்டா, இது நீளம் 20. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அகலம் 15 சொல்லிட்டாங்க, அகலம் இது 15 போட்டுட்டேன். உயரம் வந்து 8 சொல்லியிருக்காங்க, உயரத்தை போட்டாச்சு, சரிங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க, மொத்த பரப்பு. இந்த செவகத்தோட மொத்த பரப்பையும் கண்டுபிடின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் வேணாம் சாமி, நான் சொல்கிறது செய்யுங்களேன். இப்போ நல்லா கவனிங்க, ஃபஸ்ட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். முதல்ல இதை பெருக்குங்க, சரி. அடுத்தது இதை பெருக்குங்க, ஓகே. மறுபடியும் இதை பெருக்குங்க, ஆ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஆன்சர் வந்துருச்சு. என்னப்பா சொல்கிற, நல்லா கவனிங்க. இப்போ நான் ஒவ்வொன்றா காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம், இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க. நீங்கள் இந்த ரெண்டுத்துக்கு கூட பெருக்கலாம், தப்பு கிடையாது, எல்லாம் பெருக்கு தான் போகிறீங்க. ஸோ உங்களுக்கு புரியத்துக்காக சொல்கிறேன், இது ரெண்டுத்தையும் முதல்ல பெருக்குங்க, 2 8 பெருக்குங்க. 2 8 பெருக்குன்னா என்ன வரும், 1 8 8 16 160 வரும். நாங்கள் பாருங்கள் இங்கே போடுறோம் 160, சரிங்களா? ரைட். அடுத்தது என்ன பண்ணலாம், இதை பெருக்குங்க, இருங்க கலர் மாற்றிக்கிறேன். இதை ரெண்டுத்தையும் பெருக்குங்க. அப்போ 8 15 பெருக்கணும், 8 15 பெருக்குன்னா கஷ்டமே கிடையாது, சரிங்களா? ஸோ 8 15 120 வரும். உங்களுக்கு 120 15 பெருக்கு தெரியலன்னா 10 பெருக்குனா 80, 80 பாதி 40, 80 40 கூட்டுங்க 120, அவ்வளோதான். அடடடா, இப்போ 120 எழுதிக்கிறேன், சரிங்களா? அடுத்தது நான் கலரை மாற்றிக்கிறேன், கலரை மாற்றி இப்போ இப்படி பெருக்கணும், புரியுதா பாருங்கள். 20 15 பெருக்கணும், 20 15 பெருக்கணும். முதல்ல 20 10 பெருக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 10 பெருக்கணும் 200, 200 பாதி 100, 300, அவ்வளோதான். அடடடா, என்னப்பா இது இப்படி பெருக்கிற, ரொம்ப ஈஸியாக, சரிங்களா? இப்போ மனசுலே கூட்டுங்க மொத்தத்தையும். அப்போ 0 ரைட்டு, அப்புறம் 6 ஒரு 2 கூட்டினா 8 வரும், ஆமாம். அடுத்தது வந்து 5 வரும், 580, 580 ஆன்சரா சார்னு கேட்டால் கிடையாது, ஏன்னா இது மொத்த பரப்பு கேட்டுக்கிறாங்க. நல்லா கவனிங்க, நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், நான் இந்த டயக்ராமில் போகிறேன் பாருங்க, நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. இந்த பக்கத்தை மட்டும் தான் நான் கவர் பண்ணேன், கரெக்டா? இதே மாதிரி இந்த பக்கம் இருக்குமா, பின்னாடி சைடு இருக்கும் தானே, கரெக்டா? அப்போ பின்னாடி போய் பெருகலாம் வேண்டாம், இங்கே என்ன அளவு இருக்குதோ இதே அளவு தான் இங்கே இருக்கும். அப்போ எனக்கு இந்த அளவு 580, அதே அளவு தானே பின் சைடு இருக்கும், பேக் சைடு, பேக் சைடு, கரெக்டா? அப்போது 580 கூட்டுங்க, 8 16 மீதி 1, அப்புறம் 5 10 11, 1160 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடா சூப்பர்பா, என்னப்பா புக்கில் ஏகப்பட்ட ஃபார்முலா, ஒரு பக்கம் போட வேண்டிய சம் ஒரே செகண்டில் போட்டாச்சு, 100% கரெக்டாக வரும் மொத்த பரப்புன்னு கேட்டாவே இம்புடுதான், புரிகிறதா? புரியுதுப்பா. இதே மாடலில் உங்களுக்கு புரியறதுக்காக இன்னொரு சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதையும் பார்த்துலாம். இங்கே பாருங்கள், 9th நியூ புக்கில் தான் கொடுத்துருக்காங்க. 10 cm × 6 cm × 5 cm அளவுள்ள ஒரு கன செவக பெட்டியின் மொத்த பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்த பரப்பா பக்க பரப்பான்னு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள், மொத்த பரப்பு கேட்டிருக்காங்க. அப்போ மொத்த பரப்பு கேட்டுட்டாவே ஒரு இங்கே மைண்டில் ஞாபகம் வச்சதுக்காக நான் டயக்ராம் போடுறேன், சரிங்களா? ஸோ இது வந்து செவகம். இதில் என்ன சொல்கிறாங்க, முதல் நீளம் கொடுத்துட்டாங்க 10 போட்டுக்கிறேன், அடுத்தது அகலம் வந்து 6 கொடுத்துட்டாங்க, உயரம் வந்து 5 கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ரைட். எப்பவுமே சார் இந்த மாதிரி நம்பர் எப்படி சார் போகிறீங்கன்னா, முதல்ல இந்த மாதிரி இன்ட்டில் கொடுத்துட்டாவே முதல்ல நீளம், அடுத்தது அகலம், அடுத்தது உயரம். ஆஹா, நீளம் அகலம் உயரம், ஓகே ஓகே ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், மொத்த பரப்பு கேட்குறாங்க, கோலத்தை போடுவோம், இதை ரெண்டுத்தையும் பெருங்க, 15 50 வந்துடும், ஆமாம். அடுத்தது கலரை மாற்றுவோம், இதை ரெண்டுத்தையும் பெருங்க, 5 30 வரும், ஆமாம். சரி, அடுத்தது கஸ்டமர் கேள்ப்பா, 5 60 சூப்பருங்க. இப்போ அப்படியே கூட்ட வந்துட்டான் சாமி, கூட்டலாமா? 0 6 1 3 9 9 1 5 வந்து 14 வரும், 140 கிடச்சிருச்சு. இப்போ 140 கரெக்டான்னு கேட்டால் கிடையாது, ஏன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டால், இந்த செட்டப் மட்டும்தான் கொண்டு வந்திருக்கேன். இதே மாதிரி பின் சைடு இருக்குல்ல இந்த இடத்துல, கரெக்டாக? அப்போது இது அப்படியே இந்த மதிப்பு என்னவோ அது அப்படியே பின்னாடி இருக்க போகுது. அப்போ 140 பின்னாடி 140 தான் இருக்கும். அப்போ மனசுலேயே கூட்டுங்க, 0 8 2 280 தான் சரியான விடை. ஆ சூப்பர்பா, என்னடா இது, ஒரு ஃபார்முலா இல்லாமல் செம ஈஸியாக இருக்குதுங்க. அடுத்தது பார்க்கலாமா, அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த கணக்கில் என்ன கேட்டிருக்கான்னு முதல்ல படிச்சுட்டு வரேன். பின்வரும் அளவுகளை கொண்டு கனச்செவகத்தின் பக்க பரப்பை காண்க, பார்த்தீங்களா பக்க பரப்பு. இது என்னது, நல்லா கவனிக்கணும். நான் இப்போ பார்த்த ரெண்டு கணக்கு மொத்த பரப்பு, மொத்த பரப்புனா எப்படின்னு பார்த்துட்டுமா, இப்போ பக்க பரப்பு கொடுத்துருக்காங்க. சரி, பக்க பரப்புனா சார் ஈஸியே, வாங்க முதல்ல வந்து இது செவகம் கொடுத்துக்கிறாங்க, முதல்ல செவகத்தை வரைவோம், சரிங்களா? ரைட்டு, இந்த ஒரு செவகத்தை வரைஞ்சிக்கிறேன், ஓகே. இப்படி போட்டுக்கலாமா, ஓகே. உங்களுக்கு புரியத்துக்கு தான் டயக்ராம் போடுங்கிறேன், சரிங்களா? ரைட், இது வந்துட்டு தப்பாக வந்து இல்லை, கொஞ்சம் இதுவாக இருக்குது, ஓகேங்க. ரைட்டுங்க, பாருங்கள் இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீளம் இதில் தெளிவாக நீளம் கொடுத்துட்டாங்க, 20, ஓகே.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அகலம் வந்து 15 சூப்பர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உயரம் 8 கொடுத்துட்டாங்க. சூப்பரோ சூப்பர். இப்போ என்னப்பா கேட்குறீங்க அப்படின்னு கேட்டால் பக்க அளவு கேட்குறாங்க. பக்கன்றது பாருங்களேன், இதுதான் பக்கம். இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், இங்கே ஒரு பக்கம் இருக்குது, இங்கே ஒரு பக்கம் இருக்குது, 4 இருக்குது சரிங்களா. ஸோ 4 இருக்குது, நீங்கள் 2 கண்டுபிடிச்சி அதையே செஞ்சு கொண்டுத்தான். நல்லா கேளுங்க, மொத்த பரப்புன்னு கேட்டால் தான் கீழே இப்படி எல்லாமே பெருகணும், இப்படி இப்படின்னு சரிங்களா. பக்க பரப்பு கேட்டாங்கன்னா நல்லா கவனிங்க, பக்கத்தை மட்டும்தான் பெருக போகிறேன், இது ரெண்டுத்தையும் இப்படி பெருக்கிறேன் ஓகேங்களா. அடுத்தது இதை ரெண்டுத்தையும் இப்படி பெருக்கிறேன், முடிஞ்சிச்சு. ஸோ 3வது வாட்டியே இப்படி பெருகுவோம், அது மொத்த பரப்பு. மொத்த பரப்புனா தான் அது கீழகத்தை பெருகணும் சரிங்களா. பக்க பரப்புனா பக்கத்தில் மட்டும் பாருங்க, பக்கம் மட்டும் சரிங்களா. அப்போ முதல்ல 8 20 பெருங்க, 1 8 8 16 160 வருமா? எஸ். அடுத்தது 15 8 பெருங்க, 15 8 பெருங்கன்னா 160 போன கணக்கில் தான் பார்த்தா அது முதல் கணக்கு அது போட்டேன் ரைட்டா. ரைட்டு தெரியும், அப்படியே கூட்டிங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதாவது மொத்த பரப்புன்னு சொன்னால் தான் இதை கூட்டணும. மொத்த பரப்பு கேட்கலன்னா ஜஸ்ட்டு பக்க பரப்பு கேட்டால் பக்கத்தை மட்டும் பறிக்கிறேன் சரிங்களா. ரைட், அப்போ இதை பெருகிட்டு கூட்டிக்கிறேன், 0 6 7 8 வரும், 280 இருக்கும் கரெக்ட். இந்த 280 பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் இருக்கும், ஏன்னா நம்ம பக்க பரப்புனா இந்த பக்கம் இருக்கிறது தான் பின் சைடு இருக்கும். அப்போ நான் அதே மதிப்பு மறுபடியும் ஒரு முறை கூட்டிக்கிறேன், 280 அப்படியே கூட்டி பார்த்தீங்கன்னா 0 8 8 16 6 1 560 வரும் ஆன்சர். வா சூப்பருங்க, பர்ஃபெக்டாக வந்துருச்சு. 13 கேள்விகள் எந்தவித ஃபார்முலாவும் பயன்படுத்தாமல் ஒரு பக்கம் போட வேண்டிய சம் ஒரே செகண்டில் போட்டாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு முடிச்சுக்கிறேன். நாளைய கிளாஸில் இதே அளவியில் இன்னும் சிம்பிளாக இருக்கிற சம்ஸ் எடுத்து பார்க்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.